ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிப்சிரான். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கோவாவில் உள்ள சார்ல்ஸ்டன் ரிசார்ட் பற்றி தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கோவா ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கீங்க, நார்த் கோவாவில் தான் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் இந்த ரிசார்ட்டை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ரீசெண்டாக நாங்கள் கோவா ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தப்ப சார்ல்ஸ்டன் ரிசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த சார்ல்ஸ்டன் ரிசார்ட் பார்த்தீங்கன்னா 1986 ஃபாரின் ஃபேமிலி தான் ரன் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரிசார்ட் வந்து எப்படி புக் பண்றதுன்னு நான் சொல்றேன். நீங்க வந்து அகோடா, மேக் மை ட்ரிப் இந்த மாதிரி சைட்ல போகாம டைரக்டா சார்ல்ஸ்டன் ரிசார்ட் சைட்லயே போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா பிரைஸ் டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்க வந்து அகோடா, மேக் மை ட்ரிப்ன்ற சைட்ல போகாம டைரக்டாவே போய் புக் பண்ணனால எங்களுக்கு 2 adults 2 kids வந்து 9500 தான் காட்டுச்சு. இதே அந்த சைட்ல அகோடா சைட்ல போய் செக் பண்ணி பார்த்தப்ப பெர் டேக்கு 20,000 காட்டுது. அது மட்டும் இல்லாம அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நான் சைட்ல போடுறேன். அவங்கள்ட்ட வாட்ஸ்அப்ல சாட் பண்ணி கேட்டீங்கன்னா அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு என்ன மாதிரி ரூம் வேணும்ன்றதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. கோவா போறதுக்கு ஃபிளைட்ல தான் டிராவல் பண்ணி வர்றீங்கன்னா ரோட்லயே டாக்ஸி புக் பண்றதுக்கு கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம டாக்ஸி புக் பண்ற பிளேஸுக்கு போனா அவங்களே வந்து எந்த பிளேஸ்ன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கலன்குட் சார்ல்ஸ்டன் ரிசார்ட் போறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்களே டாக்ஸி அரேஞ்ச் பண்ணி நம்மளை கூட்டிட்டு போயிருவாங்க. ஏர்போர்ட்ல இருந்து இந்த கலன்குட் பீச் பாத்தீங்கன்னா ஒரு டிராவல் டைம் பாத்தீங்கன்னா ஒரு 45 minutes அவ்வளவுதான் இருக்கும். 20 kilometers ரீச் ஆனதும் ரிசப்ஷன் போனீங்கன்னா அங்களுக்கு அங்க நம்ம கிட்ட வந்து ஐடி ப்ரூஃப்க்கு வந்து ஆதார் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஐடி ப்ரூஃப் கேக்குறாங்க. ப்ரூஃப் வந்து ஜஸ்ட் மொபைல்ல நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாவே போதும், ஒரிஜினல் காட்டணும்னு அவசியம் இல்லை, அதையே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. வந்து லக்கேஜ் கேரி பண்றதுக்கும் பர்சன் வந்து அசைன் பண்ணிக்கிறாங்க. அவங்க கிட்டயே நார்த் கோவால சுத்தி பாக்குறதுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டா அவங்களே வந்து எல்லா டீடைல்ஸும் நமக்கு சொல்லிடுறாங்க. இந்த ரிசார்ட்டோட செக்இன் டைம் வந்து எல்லா ரிசார்ட்லயும் இருக்கிற மாதிரி 12 PM தான். செக்இன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டோம், ரூம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். வாங்க ரூம் போய் பார்க்கலாம். சார்ல்ஸ்டன் ரிசார்ட்ல பீச் வியூ, பூல் வியூன்னு நிறைய வெரைட்டி ஆஃப் ரூம்ஸ் இருக்கு. நாங்க அதுல சூஸ் பண்ணது டீலக்ஸ் ரூம் தான். இந்த ரூம்ல மேக்ஸிமம் 2 adults and 2 kids அலோவ் பண்ணுவாங்க. சப்போஸ் 1 person or 2 person எக்ஸ்ட்ராவாக இருந்தால் பெர் பர்சனுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. சும்மா சொல்லக்கூடாது, ரூம் சூப்பராக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதனால எந்தவித இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூ இல்லாமல் இருந்துச்சு. அதே மாதிரி நைட் டைம்லேயும் எந்தவித ஃபியரும் இல்லாமல் சேஃபாக இருக்க முடிஞ்சிச்சு. நாங்கள் கிட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா பெட்டு வேணும்னு ஆல்ரெடி வாட்ஸ்அப் சாட்லேயே கன்சர்ன் பண்ணதால் அவங்க எக்ஸ்ட்ரா பெட் ப்ரொவைட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு அவங்க சார்ஜ் எதுவும் பண்ணவே இல்லை. வைஃபை ஃபெசிலிட்டியும் ஆல்வேஸ் அவைலபிளாக இருந்துச்சு. தென் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா பீச் வியூவோட சூப்பராக இருக்கும். இங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக தர்றாங்க. ஃபுட்டு வந்து கோவன் ஸ்டைலோ நம்ம ஸ்டைலோ மிக்ஸ்டப்டாக இருக்கும். கோவன் பீப்புள் ஸ்பைசி அவ்வளோவா ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அவங்க ஃபுட்டில் அவ்வளோவா ஸ்பைசி இருக்காது. நம்ம ஆர்டர் பண்ணும்போதே நமக்கு ஸ்பைசி வேணும்னு சொன்னால் அவங்க ஸ்பைசியாக ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. தென் நைட் டைமில் கேண்டில் லைட் டின்னர்னு ரெஸ்டாரண்ட் பயங்கரமாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். மறக்காமல் ரிப்சிரான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.